அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் முன்னோர்கள் பயன்படுத்திய நீர் மேலாண்மை குறித்து அறிந்து கொண்டிருக்கின்றோம், தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் எம் எஸ் சுவாமிநாதன், ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி முனைவர் செல்வமுகிலன். வணக்கம். அதாவது நீர் அப்படின்னாவே ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம உடலில் கூட நீர் சத்து தான் பெரும்பான்மையாக இருக்கு. ஆனால் வரக்கூடிய காலங்களில் நீருக்காகத்தான் மூன்றாவது உலக போர் மூலம் என்று விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளோட முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த நீர் மேலாண்மையை கையாண்டாங்க என்பது குறித்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் முன்னோர்கள் கடைபிடித்த நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தை குறித்து எடுத்து சொல்லுங்கள். வணக்கம். ஆக்சுவலாக வந்து அந்த நம்முடைய பழங்காலத்தில் என்ன சொல்லணும், மன்னர் வந்து கேட்பார் மும்மாரி மழை பெய்தது அப்படின்னு கேட்பார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மும்மாரி மழை பெஞ்சதே வந்து நீரை வந்து எப்படி சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா அவர்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய நீர்நிலை அமைப்புகளை பொறுத்தே வந்து பேர் வச்சுருக்காங்க. கண்மாய், குளம், ஊரணி, ஏந்தல், ஏரி, குளம், இப்படி நிறைய குட்டை, இந்த மாதிரி வந்து நீருடைய சேமிக்கக்கூடிய அளவை பொறுத்து பயன்பாட்டை பொறுத்து வந்து வகைகள் பிரிச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு மாவட்டத்தை பற்றி மட்டும் சொல்லி நம்முடைய நீர் மேலாண் பற்றி சொல்லி விரும்புகிறேன் நான். இப்போ ராமநாதபுரம் எடுத்து எப்படின்னா, மொத்தம் 50,000 நீர்நிலைகள் இருக்குது, 5,000 நீர் இருக்குது. அதில் 650-680 வரைக்குமான மிகப்பெரிய கண்மாய்கள் இருக்குது. அதை கிட்டத்தட்ட வந்து 20 ஹெக்டருக்கு மேலே கூடிய கண்மாய்கள். இந்த கண்மாய்க்கு கீழே 4 சின்ன கண்மாய்கள் இருக்குது. அந்த 2 சின்ன கண்மை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய எல்லா கண்மாயும் ஒன்றா இணைச்சிருக்காங்க. இப்போ வைகாட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து பெரிய கண்மாயில் போய் நிரம்பி அதிலிருந்து வரக்கூடிய 2 சின்ன கண்மாயில் நிறையும். இந்த 2 சின்ன கண்மாய் எதுக்கு அப்படின்னு கேட்டால் வேளாண்மைக்கு. இந்த 2 சின்ன கண்மாயிலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா 4 குளங்கள் வெட்டியிருக்காங்க. இந்த 4 குளங்களும் அடுத்து நிறையும். இந்த 4 குளங்களில் ஒரு குளம் வந்து குடிநீருக்காக, ஒரு குளம் வந்து பார்த்திங்கன்னா குளிப்பதற்கு துவைப்பதற்கு, ஒரு குடிநீர் குளம், ஒரு குளம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு, ஒரு குளம் எதுக்குன்னா பூமிக்குள்ளே தண்ணீரை வந்து இறக்குவதற்கு, இப்படி 4 பிரித்து இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 நிறைஞ்சு அடுத்த கண்மாய்க்கு போகும். அந்த கண்மாயிலேருந்து அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் 4 குளம் 2 கண்மாய், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கண்மாய் இருக்கும். இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஆரஸ்மங்கலம்னு ஒரு கண்மாய் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் சுற்றளவே பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 800 கண்மாய்களை வந்து நிரப்புவதற்காக பயன்பட்டுருக்கு. இதில் நான் ஏந்தல் கண்மாய்னு ஒன்று சொன்னேன். எதுக்கு அப்படின்னா, அதில் யார் வந்து தண்ணி எடுக்கவே கூடாது, தண்ணி வந்து பூமிக்குள்ளே தான் போகும். என்ன காரணம் அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று வறட்சியில் வந்து பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் பூமிக்குள்ள வந்து தண்ணி எடுத்துக்கணும், மரங்களுக்கு தண்ணி வேணும். இது 2 பர்பஸ்ஸு. இன்னொன்று பார்த்திங்கன்னா கடல் இருக்குது. இங்கே பூமிக்குள்ளே வந்து வெற்றிடம் உருவாக கடல் நீர் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். உள்ளே வர ஆரம்பிச்சுன்னா நமக்கு நாளைக்கு கிணறு தோணுனா தண்ணி கிடைக்காது. அப்போ இந்த தண்ணீரை நீங்கள் உள்ளே மழை பெய்யக்கூடிய தண்ணீரை குளங்களில் சேகரித்து அந்த குளத்து தண்ணியை உள்ளே நீங்கள் பூமிக்குள்ளே அனுப்பிச்சா தான் கடல் தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். இது அந்த காலத்திலே வந்து கிட்டத்தட்ட 1,200 வருஷத்துக்கு முன்னாடியே சோழர் காலத்துலேருந்தே அந்த வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து அப்படி பார்த்திங்க அப்படின்னா, கடல் தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு மரங்களையும் வந்து நிறைய நட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குடிநீரையே வந்து எடுத்து பயன்படுத்துவதற்காக மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய எந்த விவசாயத்திலையும் வந்து உரங்களோ கெமிக்கலும் பயன்படுத்தக்கூடாமல் தடுத்து நிப்பாட்டிருக்காங்க. மக்கள் வந்து சுத்தமான சுகாதாரமான குடிநீர் எடுத்து குடிப்பதற்காக. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்மாய்களை பண்ண இறங்குற தண்ணீர் வந்து திரும்பி கடலுக்கு சேர்றதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து இருக்கக்கூடிய வைகை ஆற்றுல திரும்பி அதை வைகை ஆற்றுல தொடங்கி எல்லா கண்மாயும் நிரப்பிட்டு திரும்பி வைகை ஆற்றுல தண்ணி போய் சேர்ந்து அதுக்கப்புறம் கடலில் போய் சேர மாதிரி. அப்போ வந்து ஆற்றையும் வளமாக வச்சுருந்துருக்காங்க, கண்மாயும் வச்சுருந்துருக்காங்க. இதை வந்து ரூல் ஆஃப் வாட்டர் புத்தகத்தில் பிரிட்டிஷ்காரங்க வந்து இதே மாதிரி உலகம் முழுக்க வந்து பரப்பணும்னு சொல்லிட்டு இந்த தொழில்நுட்பங்கள் புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்காங்க. முன்னோர்கள் கடைபிடித்த நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் நவீன காலத்திலையும் ஆராய்ச்சிக்கு உள்ளதாகவும் ஆச்சரியப்படுறதுக்காகவும் வகையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல வரக்கூடிய தண்ணீர் அது வந்து வீணாக போகக்கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நிலத்துக்கடியிலேயே நீர் குழாயை அமைத்து அடுத்த கண்மாய் என்று அவர்கள் அந்த மேக்சிமம் இந்த நீர்நிலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க.
இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். அதே போல் இந்த தகவலை பார்க்கக்கூடியவர்களும் நாம் அரசோட அந்த பரப்புரை மாதிரி நீர் சிக்கனம் தேவை இக்கணம் என்று நாம் பயன்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா இப்போல்லாம் 1000 அடிக்கு கீழே ஆழ்குழாய் கிணறு மூலமாக நீர் எடுக்கிறோம். அதனால் இந்த ஒரு பதிவானது மிக ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் முன்னோர் நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பென் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முன்னோர் கடைபிடித்த நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் குறித்து எடுத்துரைத்த எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி முனைவர் செல்வ முகிலனுடன் விஜயகுமார்.